டீச்சிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, ஒரு அது ஒரு வேலை அப்படின்றது இல்லாமல் ஒரு டெடிக்கேஷன், அந்த மாதிரியான மீனிங் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங். யாரோ ஒரு நம்மளை வந்து ஐடியாஸ் பிலீஃப் எல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களும் டீச்சிங் தான். இல்லை வந்து ப்ராசஸ் ஆஃப் அட்டெண்டிங் டு பீப்புள்ஸ் நீட்ஸ், என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தி அதை வந்து ஒரு ஒரு திங்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, கொடுத்ததை விட அதிகமாக இது பண்ணுறதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறதான் வந்து ஒரு டீச்சிங். ப்ராசஸ் ஆஃப் அட்டெண்டிங் டு பீப்புள்ஸ் நீட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் இன்டர்வெனிங். அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு எங்கேஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நாலெட்ஜ் இருக்கணும். ஒரு டீச்சர்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது ரிக்வைர்ஸ் நாட் ஒன்லி நாலேஜ் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர், சப்ஜெக்ட் மேட்டர் இல்லாம் அதாவது சப்ஜெக்டை பற்றி மட்டும் தெரியாமல் எப்படி வந்து பசங்களை வந்து கற்றுக்க வைக்கிறது, அவங்க வந்து ஆக்டிவ் லேர்னர்ஸாக எப்படி மாற்றுறது, ஜஸ்ட்டு ஏதோ அவங்க பாட்டுன்னு வந்து லெசன் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல என்ன சொல்ல கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் கிடையாது. அதாவது குழந்தைங்களை வந்து ஆக்டிவ் லேர்னராக மாற்றணும். அப்போ தே ப்ரொவைட் த பவர் ஆஃப் எஜுகேஷன், அதாவது எஜுகேஷனோட பவரை வந்து எப்படி வந்து அவங்க வந்து காட்டணும், அதாவது அவங்க லைஃப்பை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதான் தான். நாலேஜும் எஜுகேஷனும் பார்த்திங்க அப்படின்னா லைஃப்பில் கண்டிப்பாக முக்கியம், தேவையான அறிவும் படிப்பும். அப்போ டீச்சர்ஸ் அப்படின்றது வந்து பவர் ஆஃப் எஜுகேஷன், நான் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படின்னா ஃப்யூச்சருக்காக என்னென்ன பண்ணலாம். டீச்சர்ஸ் வந்து சிம்பிளிஃபை த காம்ப்ளெக்ஸ் அப்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ் அக்சஸபிள் டு ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சிங்கோட எக்ஸசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷிங் வேர் லேர்னர்ஸ் ஆர் தேர் இன் ப்ராக்ரெஸ், அதாவது அவங்க ஒரு டெவலப்மெண்ட்டில் இருக்காங்களா, அந்த ப்ராசஸ் வந்து ப்ராக்ரெஸில் இருக்கா. டெய்லரிங் டீச் டு த நீட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் லேர்னர்ஸ் ப்ரொவைடிங் இமீடியட் ஃபீட்பேக் டு கைட் ஆக்ஷன், அதாவது அந்த ஆக்ஷனை வந்து கைட் பண்ணுறதுக்கு அவங்க இமீடியட்டாக ஃபீட்பேக்கை கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு டீச்சிங்கோட இது, அப்போ டீச்சிங்கோட நேச்சர் என்னென்னா ஸ்பெஷலைஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ், அந்த நாலேஜை எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்கில்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் எதுக்கு அப்படின்னா அவங்களோட எஜுகேஷ்னல் நீட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் சொசைட்டிக்கும் இதுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் இது. எஜுகேஷன் அப்படின்றது வந்து ப்ராசஸ் ஆஃப் ரிசீவிங் ஆர் கிவிங் சிஸ்டமேட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆனால் டீச்சிங் அப்படின்றது ஒரு டீச்சரோட ஒர்க்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷனை வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுக்குறாங்க, ரெண்டுமே இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குது. ஆனால் எஜுகேஷனுன்றது வந்து நம்ம எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து எஜுகேஷன், கல்வி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அசஸ்மெண்ட்லாம் என்னத்துக்கு ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ் பர்பஸஸ் அப்படின்னும் போது என்னென்னா, அந்த குழந்தைங்க வந்து லேர்னிங் அதாவது ஒழுங்காக லேர்ன் பண்ணியிருக்காங்களா, அதான் நம்ம சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா ரீச் ஆகியிருக்கா, அதை அவங்க வெளிப்பா அதாவது வந்து அந்த எக்ஸாம் பேப்பர்லேயோ இல்லை டெஸ்ட்லேயோ ஓரல் டெஸ்ட்டாக இருக்கலாம், அவங்களால வந்து வெளிப்படுத்த முடியுதா அதை பற்றி இது பண்ணுறதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அசஸ்மெண்ட்லாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய டீச்சிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டனர் அப்படின்ற மாதிரி இருக்குது. கார்டனிங்க்கும் வந்து பொறுமை தேவை, ப்ராப்ளம் சால்விங், பெர்சவரன்ஸு. கார்டனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட க்ராப்ஸை வந்து ப்ராப்பர் சாயில் வாட்டர் சன்லைட் இதெல்லாம் இது பண்ணுவாங்க. டீச்சர்ஸும் வந்து அந்த மாதிரி தான் வந்து குழந்தைங்களை வந்து ஒரு பிளான்ட்டை எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் பார்த்துக்கணும், அவங்கள எங்கேஜ் பண்ண வைக்கணும். லெசன்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தால் அதை வந்து லேர்னிங் என்விரான்மெண்ட்டை சப்போர்ட்டிவாக ஆக்கி அதை வந்து அவங்கள படிக்க வைக்கணும். அப்போ குட் டீச்சருக்கான குவாலிட்டிஸ் அப்படின்னா கம்யூனிகேஷன், லிசனிங், கொலாபரேஷன், அடாப்டபிலிட்டி, எம்பத்தி, பேஷன்ஸ். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டிவ் டீச்சிங் அப்படிங்கிறது வந்துனா வேல்யூ இன் ரியல் வேர்ல்டு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், அதே மாதிரி லைஃப் லாங் லவ் ஆஃப் லேர்னிங், அதாவது வந்து ஒரு கற்றுக்கணும் கற்றுக்கணுன்ற ஆசை வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு டீச்சருக்கான முக்கியமான இது. அவங்க எல்லாம் லிசனராக இருக்கணும், கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அடாப்டபிலிட்டி எப்படி வேணால் அவங்கள மாற்றிக்கணும், பொறுமை ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீச்சிங்கிறது வந்து ஒரு பெய்டு ஆக்குபேஷன், அதுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் ஃபார்மல் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் வந்து டிப்பிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா தியரட்டிக்கல் நாலேஜ் வந்து இம்பார்ட் பண்ணிக்கிறாங்க. ஓல்ட் ஸ்கூல் ஃபோக்கஸ், ப்ரைமரி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ரெகுலர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், அட்வைஸ் வந்து ப்ராக்டிக்கலாக வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்
நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அதாவது பெஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அசம்ஷன் பவர் இருக்கணும். ப்ரியாரிட்டைஸ் அண்ட் டோன்ட் ஓவர், அதாவது எது எதெல்லாம் முன்ன பண்ணணுன்ற இது வந்து இருக்கணும் அவங்களுக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் மாடல் இருக்குது, என்கரேஜ் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கு, அப்போ வந்து பேரண்ட்ஸோடு கம்யூனிகேட் பண்ணணும், வெல்கமிங் என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க லெசன்ஸ் வந்து இது பண்ணும். ஐடிசி டூல்ஸு, டிஜிட்டல் கேம் பேஸ்ட் லேர்னிங், இதெல்லாம் வந்து அவங்களை வந்து இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஷியேஷனை முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும். டீச்சரை வந்து ட்ரீ அப்படின்னோன்னா ஒரு ஒரு லீஃப் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்தால் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி தான் டீச்சர் வந்து ஸ்கூலோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணி பேரண்ட்ஸு கேர் கிவர்ஸு அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது அடாப்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட லேர்னிங் கோலை வந்து அச்சீவ் பண்ணி சிந்தசைஸ் இன்ஃபர்மேஷன் சால்விங் ப்ராப்ளம்ஸ். ஏன் அப்படின்னா சீசன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அவங்க வந்து முன்னாடி இருந்ததோட பாஸ்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அங்கே இருக்கும். இப்போ ஏன் அப்படின்னா குவாலிட்டி டீச்சிங் அப்படிங்கிறது வந்து என்ன, டீச்சிங் வந்து என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து பெர்செப்ஷனை வந்து மாற்றணும், அவங்க பார்க்குற பார்வையை. ஏன் வந்து அந்த நாலேஜ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்லி இருக்காங்க, மாடர்னாக இருக்காங்க, ட்ரெடிஷ்னல் டீச்சர், டாக்கெட் டீச்சர், வேர்ட் டீச்சர், ஸ்ட்ரிக்ட் டீச்சர், அதாவது வந்து அவங்க இன்சைட் அண்ட் அவுட்டென்ட் கிளாஸ் ரூமுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கூல் டீச்சர்ஸ் அப்படின்னும் போது என்ன, டு கோ வித் த ஃப்ளோ, அதாவது ஒரு ஃப்ளோ, அதாவது வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து ரொம்ப எதுக்குமே டென்ஷன் ஆகாமல் நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்காங்க. அப்போ டீச்சரோட ரோல்ஸ் என்னென்னா ஒரு ப்ராம்ப்டராக இருக்கணும், தப்பு பண்ணும்போது கேட்கணும், டெலிகேட்டர், அத்தாரிட்டேட்டிவ் அண்ட் கண்ட்ரோல், பிரச்சனைன்னு வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணணும், பார்ட்டிசிபென்ட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபெண்ட்டாகவும் இருக்க கற்றுக்கணும், டெமான்ஸ்ட்ரேட்டர், லெக்சரர், ட்யூட்டர், ரிசோர்ஸ், அவங்க வந்து ஒரு நாலேஜ் ரிசோர்ஸ் பர்சனாக இருக்கணும். அதே மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து நிறைய இருக்குது, டீச்சர் சென்டர் மெத்தட், அதாவது டீச்சர் மட்டும்தான் அந்த ஆக்டிவாக இருப்பாங்க, அதாவது அவங்கள பேஸ் பண்ணி மட்டும்தான் அந்த மெத்தட் இருக்கும். லேர்னர் சென்டர்னால் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டென்ட் ஃபோக்கஸ் மெத்தட்ஸ், இன்ட்ராக்ட் அண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் மெத்தட்ஸ்.